அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஜாவா ப்ரோக்ராமிங்ல லூப்பிங் ஆர் இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் ஜாவான்னு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல த்ரீ டைப்ஸ் இருக்குது. ஒன்னு கண்டிஷனல், அடுத்த இது இட்டரேட்டிவ், அதுக்கடுத்து அன்கண்டிஷனல் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். அந்த கண்டிஷனல்ல பாத்தீங்கன்னா இஃப் இருக்குது, இஃப் எல்ஸ் இருக்குது, நெஸ்டட் இஃப், எல்சி ஃபிளாடர், ஸ்விட்ச், இது எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப செகண்ட் டைப்க்கு வந்திருக்கும் லூப்பிங் ஆர் இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு நாலு லூப் இருக்குது, ஃபார், வைல், டூ வைல், ஃபார் இச். இதுல ஃபார் இச் பாத்தீங்கன்னா நம்ம அரே கான்செப்ட்ல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அரேஸ் நம்ம வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னன்றதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம அரேஸ் நம்ம வந்து படிப்போம். ஸோ அந்த அரேஸ் படிக்கும் போது இந்த ஃபார் இச் லூப் உங்களுக்கு நான் வந்து கத்துத்தரேன். இப்போ வரைக்கும் நம்ம ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப், இந்த மூணு திங்ஸ் நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த லூப்பிங் இந்த இது நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதாவது இந்த ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது, சம் ஹலோ வேர்ல்டு. இந்த ஹலோ வேர்ல்டை நீங்கள் ஒரு அஞ்சு வாட்டி நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்படின்னா ஒரே வேலை தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஹலோ வேர்ல்டு இதை பிரிண்ட் பண்ணுறீங்க, என்ன பண்ணலாம் நீங்கள்? சிஸ்டம் சிஸ்டோன்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஹியர் நான் வந்து உள்ளே வந்து ஹலோ வேர்ல்டுன்றத நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி அண்ட் ஐ வில் பேஸ்ட். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ ஹலோ வேர்ல்டுன்றது இப்போ நான் எனக்கு ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து இட்ஸ் ரன்னிங், எனக்கு ஒரு வாட்டி ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு ரெண்டு வாட்டி வரணும்னா என்ன பண்ணும், நம்ம இதை சிம்பிளி இன்னொரு வாட்டி காப்பி பண்ணும், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். ஸோ காப்பி அகெயின் பேஸ்ட், அகெயின் பேஸ்ட், அகெயின் பேஸ்ட். பட் நம்ம ஒரே கோடை நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறோம் பாருங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம், இது ஒரு குற்றம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரே கோடை திரும்ப திரும்ப நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் கோட் ரிடண்டன்சின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க, ஒரே இதை நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த லூப்பிங் யூஸ் பண்ணணும்னா நம்ம இந்த ஒரே ஒரு ஹலோ வேர்ல்டுன்ற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து கொடுத்துட்டு நம்ம எவ்வளோ டைம் நம்ம பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ டைம் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ உங்களை ஒரு ஹலோன்றத ஒரு அஞ்சு வாட்டி சொல்ல சொன்னால் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இருங்க நான் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து திங்க் பண்ணலாம். என்ன பண்ணுவீங்க, மைண்டில் திங்க் பண்ணுவீங்க, ஹலோ ஹலோ ஹலோ. ஸோ நீங்கள் பண்ணும் போது எண்ணுவீங்க, ஹலோ ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டேன், செகண்ட் டைம் சொல்லிட்டேன், தேர்ட் டைம் சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு கவுண்டர் வச்சுக்கிறீங்க, இந்த கவுண்டர் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லூப்பிங்கில் சில பேசிக்ஸ் இருக்குது, அதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கற்று தந்துடுறேன். ஸோ எல்லா லூப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மூணு திங் இருக்கும். லூப் வேரியபிளை நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணணும், லூப் வேரியபிள் இனிஷியலைஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன், இந்த கண்டிஷன் தான் டெர்மினேட். ஸோ எவ்வளோ டைம் நீங்கள் வந்து சொல்லணும், நான் உங்களை ஹலோ சொல்ல சொல்கிறேன், ஹலோ சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ தூரம் சொல்லுவீங்க? சொல்லிக்கிட்டே பார்ப்பீங்க, எவ்வளோ டைம் சார் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. ஸோ நான் சொல்லலாம் ஒரு ஃபைவ் டைம் சொல்லுப்பா, அந்த ஃபைவ்ன்றது தான் ஸ்டாப்பிங் கண்டிஷன். அதுதான் நம்ம வந்து கண்டிஷன் டு டெர்மினேட், டெர்மினேட்னாலும் ஸ்டாப்னாலும் ஒன்று தான், டெர்மினேட். ஓகே, தேர்ட் திங் என்ன பார்த்தீங்கன்னா அந்த லூப் வேரியபிளை நம்ம அப்டேட் பண்ணும். ஸோ நான் ஸோ நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, கவுண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஹலோ ஒன் டைம், ஹலோ டூ டைம். ஆ என்ன பண்ணுறீங்க, ஹலோ ஒன் டைம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டீங்க, தென் என்ன பண்ணுறீங்க, ஒரு இதை நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்க, ரெண்டாவது டைம், தென் மூணாவது டைம், தென் நாலாவது டைம், தென் அஞ்சாவது டைம். ஸோ அந்த மாதிரி லூப் வேரியபிளை நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த அப்டேட் இன்க்ரிமெண்ட்டாகவும் இருக்கலாம், டிக்ரிமெண்ட்டாகவும் இருக்கலாம். நீங்கள் இப்படி கூட நீங்கள் சொல்லலாம்ல, ஹலோ ஃபிஃப்த்து டைம், ஹலோ ஃபோர்த்து டைம், ஹலோ தேர்டு டைம், ஹலோ நம்ம கவுண்ட் ஒன் சொல்லும் போது டென் நைன் எயிட். ஸோ இப்படியும் சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒன் டூ த்ரீ டில் டென். ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட் வந்து மேபி இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், ஸோ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ வாங்க நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாமே. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபார் லூப் நான் உங்களுக்கு வந்து கற்று தந்துடுறேன், அதுக்கடுத்து நம்ம வைல் போகலாம், அதுக்கடுத்து டூ வைல் போகலாம். ஸோ ஃபார் இது ஒரு லூப்ன்றதுனால நம்ம வந்து செட் ஆஃப் பிரேசஸ்க்குள்ளே தான் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதணும். ஸோ இந்த இதை நம்ம வந்து இதுக்குள்ளே தான் நம்ம வந்து எழுதணும். ஓகே, பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு நீங்கள் என்றீங்க பார்த்தீங்களா, ஹலோ ஒன் டைம், ஒரு கவுண்டர் வச்சுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம்னு, அந்த கவுண்டர் தான் இங்கே வந்து ஹை. ஸோ இந்த ஐ நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ நான் இன்ட்ல நான் வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன். ஸோ நம்ம அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம இங்கே காமனாக நம்ம வெளியே டிக்ளேர் பண்ணி விட்டுறலாம் இன்ட் ஐன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எந்த இடத்துல வேணாலும் நம்ம இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் டைரெக்டாக இன்ட்டு போகணும்னு அவசியம் இல்லை, ஐ வச்சே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எதுலேருந்து ஆரம்பிக்கிறோம், ஒன்னுலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒன்னில் ஆரம்பித்து எது வரைக்கும் நம்ம வந்து முடிக்கிறோம், ஐ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அஞ்சு டைம் சொல்கிறோன்னா ஃபைவ் வரைக்கும், ஒவ்வொரு டைமாக இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஹலோ ஒன் டைம்,
ஹலோ டூ டைம். ஸோ ஐ ப்ளஸ் ப்ளஸ் நீங்கள் ஐ ப்ளஸ் ப்ளஸ்னும் போடலாம், ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன்னும் நீங்கள் வந்து போடலாம். நம்ம இந்த இதில் நம்ம வந்து பார்த்துருப்போம் ப்ரீஃபிக்ஸ் அண்ட் போஸ்ட் ஃபிக்ஸ் ஆப்ரேட்டர்ன்ற வீடியோவில் இந்த ப்ளஸ் ப்ளஸ் அண்டு ப்ளஸ் ப்ளஸ் ஐ ஐ ப்ளஸ் ப்ளஸ் இது எல்லாமே. ஸோ அது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் லிங்க்கு கீழே தரேன், பிளேலிஸ்ட்டோட லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ ஒன் இருக்கும், ஐயோட வேல்யூ கண்டிஷன் பார்க்கும், கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் இந்த ஃபாரோட பாடி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் ஐயோட வேல்யூ ஒன் வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் தானே, எஸ் ட்ரூ, ஹலோன்றது ஒரு டைம் பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஹலோ ஒரு டைம் சொல்லி முடிச்சோன்னே இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்க ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ ஐயோட வேல்யூ வந்து டூ ஆகும். நெக்ஸ்ட் செக் பண்ணுவோம், டூ இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ், ஐ செகண்ட் டைம் பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ த்ரீ ஃபோர் ஃபைவ், இப்படி அஞ்சு வாட்டி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஐ ப்ளஸ் ப்ளஸ், ஐயோட வேல்யூ வந்து சிக்ஸ் ஆகும். ஸோ சிக்ஸ் இஸ் நாட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ், கண்டிஷனிங் எனக்கு ஃபெயில் ஆகுது. ஸோ அதனால் இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ டோட்டலி எனக்கு வந்து ஃபைவ் டைம்ஸ் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லூப். இந்த ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா லூப் வேரியபிள் இனிஷியலைஸ், ஐன்றது லூப் வேரியபிள். ஸோ அதை நம்ம இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கண்டிஷன் டு டெர்மினேட், இதுதான் ஸ்டாப்பிங் கண்டிஷன். அதுக்கடுத்து லூப் வேரியபிளை நம்ம அப்டேட் பண்ணுறோம். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு வந்து சூப்பரான அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ நான் ரன் பட்டன் நான் வந்து கொடுத்துருக்கேன். சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது, ஓகே. எனக்கு வந்து ஃபைவ் டைம்ஸ் எனக்கு வந்து ஹலோ வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் இல்லைனா அஞ்சு வாட்டி எழுதுறதுக்கு பதிலாக நம்ம லூப்பில் கொடுத்து அதை அஞ்சு நம்ம பண்ணிடலாம். ஸோ இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாமே. உங்களை வந்து சொல்கிறாங்க ஒன்னுலேருந்து பத்து நம்பர் வரைக்கும் நீ வந்து பிரிண்ட் பண்ணுப்பா தொடர்ந்துன்னு. நம்ம என்ன பண்ணலாம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஒன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் டூ. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம், அல்லது நம்ம இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணலாம். ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன், ஐ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டென். நான் இங்கே ஹலோ பிரிண்ட் பண்ண போகிறது இல்லை, அந்த ஐயோட வேல்யூவே நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ ஐயோட வேல்யூ ஒன்னா, அந்த ஒன்று பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணுங்கள், ஐயோட வேல்யூ டூ, அந்த டூ பிரிண்ட் ஆகிடும். ஸோ அப்படியே டென் வரைக்கும் நமக்கு வந்து வந்துடும். ஸோ நான் ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லேருந்து டென் வரைக்கும் எனக்கு வந்து அவுட்புட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்துருச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப். ஸோ இந்த ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி செக் லூப், டூ வைல் வைல் லூப்பும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி செக். பட் இந்த டூ வைல் மட்டும் எக்ஸிட் செக் இல்லை எக்ஸிட் கண்ட்ரோல். ஸோ எப்படி வேணாலும் நம்ம வந்து சொல்லிக்கலாம் இந்த டூ வைல் லூப்பை. ஸோ இந்த டூ வைல் லூப் பற்றி நம்ம தனியாக பேசுவோம். இப்போ நம்ம வைல் லூப் பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதை நான் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல நான் வந்து போட்டுடுறேன். ஸோ எத்தனை கமெண்ட், ஸோ பார்க்குறக்கே நல்லா இல்லாத மாதிரி தெரியுது. ஸோ நான் வந்து கொஞ்சம் நான் வந்து கிளீன் பண்ணி விட்டுறேன். கமெண்ட்லாம் வேணாம், நம்ம ரைட்டாகவே நம்ம டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே நம்ம வந்து போயிடலாம், ஐ மீன் கான்செப்ட்குள்ளேயே. ஸோ வைல்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் பிரேசஸ், இந்த உள்ள நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். லூப்புக்கு வெளியே நீங்கள் வந்து லூப் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன், ஐயோட வேல்யூ என்னது, ஐ ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ். என்ன நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஹலோ, இதான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து நம்ம ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், ஸோ ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான், ஐ ஈக்குவல் டு ஒன், கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் இந்த பாடியே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஒன் வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் தானே, எஸ் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஹலோ ஹலோன்றது ஒன் டைம் பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இப்போ என்னோட ஐயோட வேல்யூ டூ, ஐ இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ், டூ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் தானே, எஸ் அஃப்கோர்ஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டைம்ஸ் பிரிண்ட் ஆகிடும். ஸோ சேம் ஃபார் லூப்பில் என்ன பண்ணுமோ அதே இதான் வைல் லூப். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார்ல ஒரே லைனில் நம்ம வந்து எழுதுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டி லைன்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டைம் ஹலோ வந்துருச்சு. காய்ஸ் ஒரே ஒரு நிமிஷம், நான் வந்து சார்ஜ் மட்டும் போட்டுக்கிறேன், சார்ஜ் சுத்தமாக இல்லை. ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா ஹலோன்றது எனக்கு வந்து அஞ்சு வாட்டி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வைல் லூப். நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒன்லேருந்து டென் வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறது. அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் அசைன்மெண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம டூ வைல் லூப் பற்றி நம்ம வந்து போகலாம். அதுதான் நம்ம ஸ்பெஷலாக வச்சு செய்ய போகிறோம்னு சொல்லியிருந்தோமே. டூ வைல் லூப் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். ஏன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை சம் அசைன்மெண்ட் உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இல்லை காலேஜில் கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் மட்டும் அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். கண்டிஷன்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாது. பாரபட்சம் ஒரு வாட்டி போனால் போதுன்னு விட்டுடலாம். அதுக்கடுத்து கண்டிஷன் வச்சுக்கலாம். ஒரு வாட்டி லேட்டாக வரலாம், அதுக்கடுத்து கண்டிஷன் வச்சு தான் நம்ம வந்து அவனை உள்ளே விடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னு வைங்களேன். அதுக்கு நான் எப்படி கோடிங் எழுதணும், ஃபஸ்ட்டு டூன்றதை நம்ம வந்து எழுதிடணும். ஸோ அதுக்கடுத்து இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் தான். அதுக்கடுத்து வைல் இருக்கும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு கண்டிஷன் இருக்கும்.
ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த கண்டிஷனும் இல்லாமல் டூ பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிடும், அதுக்கடுத்து வெளியே வாயில் இருக்கும். ஸோ அந்த சாரி இந்த காலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும். ஸோ இந்த கண்டிஷனை பொறுத்து எனக்கு இந்த டூ லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இருங்க நான் வந்து சிம்பிளாக நான் வந்து உங்களுக்கு வந்து கோடிங் நான் வந்து போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா சம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட், எனக்கு பார்த்தீங்கன்னா சம் ஹலோ. நெக்ஸ்ட் வைல் வந்து கண்டிஷன், கண்டிஷன் என்னன்னா நான் வந்து மூணு வாட்டி தான் நான் வந்து பிரிண்ட் பண்ணுவேன், ஐ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ பிஃபோர் தட் நம்ம லூப் வேரியபிளாக நம்ம இனிஷியலைஸே பண்ணலை, இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு வந்து நம்ம அப்போ வந்து அதே அவுட்புட் தான் கிடைக்கும், மூணு வாட்டி எனக்கு வந்து ஹலோ வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இட் இஸ் வெயிட்டிங், ஸோ யுவர் பிசி இஸ் ரன்னிங் லோ. ஓ ஓ ஓ ஓ எனக்கு ஹலோ ஹலோ போய்கிட்டே இருக்குது. என்ன தப்புனா நம்ம வந்து ஸ்டாப்பிங் கண்டிஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணலை. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா தப்பு, ஒரே வேல்யூவிலே தான் எனக்கு வந்து இருந்துகிட்ருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இங்கே இன்க்ரிமெண்ட் நான் வந்து கொடுக்குறேன் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்போ நான் வந்து இதை நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸாக்டாக த்ரீ தான் வருது. இப்போ பாருங்கள் என்னுடைய ஐ வேல்யூ வந்து சம் டென்னு நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இங்கே கண்டிஷன்லாம் ஸ்டார்டிங்கில் எதுவுமே பார்க்கல, ஒரு டைம் ஹலோன்றது பிரிண்ட் ஆகிடுது. இங்கே நான் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு டைம் தான் ஹலோன்னு வருது, ஹலோ வந்தோன்னு லூப் வேரியபிள் அப்டேட் ஆகிடுது. ஸோ லெவன் வந்துருச்சு இப்போ என்னோட ஐயோட வேல்யூ. ஸோ லெவன் இஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு த்ரீயா, ஸோ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ திரும்ப உள்ளலாம் வராது, வெளியே வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கப்போ மட்டும் நீங்கள் இந்த லூப் யூஸ் பண்ணுங்கள், மற்ற டைம் ஃபார் லூப் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபார் லூப் தான் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான லூப், நான் வந்து பர்சனலி அதை வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். மொத்தம் அந்த நாலு லூப் இருக்குது, அதில் மூணு லூப் பார்த்தாச்சு, இன்னொரு லூப் நம்ம அரே படிக்கும் போது படிப்போம். இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் கான்குவர் விக்ட்ரி.